வணக்கங்க. நான் டாக்டர் ஆதித்யன் குகன், ஜெனரல் ஃபிசிஷியன், கோயம்புத்தூர்ல இருந்து. இப்ப நம்ம பரவலா கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, H3N2 அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அதுக்கு ஹாங்காங் ஃப்ளூன்னு பேர் வச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப கோவிட் மாதிரி, செகண்ட் கோவிட் அப்படின்னு சொல்றாங்க இந்த வேவை. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சா வைரஸ், எப்போ வர ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி ஒரு டைப் ஆஃப் காய்ச்சல். பட் என்ன அப்படின்னா, இது வந்து லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது நுரையீரலை அதிகமாக பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, மித்த வைரஸ் மாதிரியே தான் இது உடம்பு வலி, சளி, காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி தான் வருது. ஆனால் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ், அதாவது இருமல், கொஞ்சம் கோலம் வர்றது, இதெல்லாம் வந்து 3 வாரம் வரைக்கும் நீட்டிக்குது. என்ன நம்ம ஆன்டிபயாட்டிக் கொடுத்தாலும், என்ன மருந்து கொடுத்தாலும் நீட்டிக்குது. அதனால தான் ஐஎம்ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபீவர் ஒரு 3 நாளில் விட்டுருதுன்னா ஆன்டிபயோட்டிக் வேண்டியதில்லை. ரொம்ப ஃபீவர் விடல, 1 வாரத்துக்கு மேலே, 1-5 நாளைக்கு மேலே ஃபீவர் இருக்குது, அப்புறம் ரொம்ப ரைக குளிர் வருது அப்படின்னா, நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு சிபிசின்னு சொல்லி பிளட் கவுன்சில் இருக்குது, அதை பார்த்துட்டு அதில் வெள்ள அணுக்கள், நியூட்ரோஃபில்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போட்டுக்கணும். அனாவசியமாக 2-3 நாள் காய்ச்சலுக்கு ஆன்டிபயோட்டிக் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் இன்னமும் சொல்கிறேன், இந்தியா மாதிரி கண்ட்ரியில் செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றது ரொம்ப காமன். ஏன்னா நம்ம வெளியில் போகிறோம், அதெல்லாம் இருக்குது. அதனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கிங்க. 3-5 நாள் உங்கள் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், அது போக நீங்களும் மற்றவங்களுக்கும் பரப்பலாம். ரெண்டாவது, இந்த ஹோலி வருது, ஹோலி இப்போ கொண்டாடி இருக்கோம், இனி கொஞ்சம் சம்மர் வருது, சம்மரில் கொஞ்சம் ஃப்ளூ ஏற்கனவே கொஞ்சம் பரவக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனால மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கூட்டம், சம்மரில் வந்து கூட்டம் கூடுவாங்க, இந்த திருவிழா, ஹாலிடே அந்த மாதிரிலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளூ இன்ஃப்ளூயன்ஸா வந்து ரொம்ப கொடூரமான ஒரு வைரஸ்ஸு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய தவறுதலான ஃபீட் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலகாலமாக இருக்கிற வைரஸ்ஸு, அது ஒவ்வொரு ஃபார்மில் மியூட்டேட் ஆகி, இப்போ H1N1 பன்றி காய்ச்சல்னு பார்த்தோம், ஏவியன் ஃப்ளூ நிறைய இருக்குது, அதில் ஒரு வகை தான் இது. நான் கேட்டுக்கிறது என்னென்னா, எல்லோரும் தவறுதலான இன்ஃபர்மேஷனை பரப்ப வேண்டாம் இதை பற்றி. அதாவது கண்டிப்பாக அவேர்னஸ் எல்லாமே இருக்குது, பட் இருந்தாலுமே இது வந்து இன்னும் அந்தளவுக்கு சீரியஸ்னஸ் யாருக்குமே தெரியல, அதனால் பேனிக் உருவாக்க வேண்டாம். அதே மாதிரி செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்க வேண்டாம். எல்லாமே இந்த கோவிட்ல சாப்பிட்ட மெடிசன் இதுக்கும் கேட்கும்னு சொல்லிட்டு தயவுசெய்து செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்காதீங்க. கண்டிஷன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, கைமீறி போகுது, ஒரு காய்ச்சல் 1 வாரத்துக்கு மேலே விடலை, தொடர்ந்து சேச்சுரேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து ஒரு ஃபிசிஷியன் பாருங்கள், ஒரு தப்பே கிடையாது, ஒரு பிளட் டெஸ்ட் பாருங்கள், எக்ஸ்ரே பாருங்கள், ஆக்சிஜன் HRCT வேணால் HRCT பாருங்கள், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் பொறுத்து அதை முடிவு பண்ணிக்கலாம். செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க. லெட்ஸ் வீசிங், அதாவது கோமோபர்ட் இல்னஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க, போஸ்ட் கீமோதெரப்பி, இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ், ரொமட்டாய்டு டிசீஸ் இருக்கிறவங்க, இது எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வீசிங் இருக்கிறவங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் செக் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு தெரியாது இல்லை, கோவிடில் எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சு தான் இருக்குது. ஸோ இருமல் இருமும்போது வீசிங் மாதிரி வந்ததுன்னா உடனே டாக்டர் பாருங்கள். நிறைய தண்ணி குடிங்க, அதேமாதிரி அடிக்கடி கை கழுவுங்க. நான் சொல்கிறது அதுதான், ஹேண்ட் வாஷிங் நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். ஸ்னீஸ் பண்ணும்போது எல்போவில் ஸ்னீஸ் பண்ணுங்கள், இல்லை கவர் பண்ணிட்டு ஸ்னீஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் ஃபைட் திஸ் ஃப்ளூ ஆல்சோ டுகெதர் வித் த சேம் கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த். பை.